கண்ணே கோதைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். ஜெசிகாச்சாரி மாமா கிட்ட என்ன காரணம்னு கேட்டிருக்கலாமே. கேட்காம இருப்பேனா? கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப மோசமான குடும்பம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். ரொம்ப மோசமான குடும்பம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். என்ன மைதிலே பலமான யோசனையில இருக்க? எல்லாம் நம்ம கண்ணன் கல்யாண விஷயமா தான். அந்த தேசிகாச்சாரி சொன்னதையே நீ நினைச்சிட்டு இருக்கியா? விட்டு தள்ளு. அவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம கண்ணனுக்கு வேற பொண்ணு கிடைக்காமலே போயிடும். இல்லம்மா, நான் யோசிக்கிறதே வேற. கண்ண அவன் முதலாளி பொண்ணு கோதைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியா? ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கும் சம்மதம் தான் நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணன் ஜாடமாடியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? கண்ணனா வாய் திறந்து என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவ அடிக்கடி கோதைய ஆபீஸ்ல பாக்குறான். நீங்க வேற அவன் போன்ல ராத்திரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான்னு சொன்னேல, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. வைதேகி கூட அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. வைதேகிக்கா? என்னம்மா இதுல சொல்ற? ஆமாமா, வைதேகி என்கிட்ட கண்ணனுக்கு நீங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், ஆனா கண்ண கோதைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். சரி, இப்ப நீ என்ன செய்ய போற? கண்ண ஆசைப்பட்டபடி அந்த கோதையே கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதுல உன் அபிப்பிராயம் என்ன? கண்ண கோதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்ல. கண்ண சொல்றத வச்சு பார்த்தா கோதை நல்ல பொண்ணாதான் இருக்கா. அவளுக்கு படிப்பு, அழகு, குணம் எல்லாமே கண்ணனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம் தான். அப்புறம் என்ன, பேசி சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? முடிச்சிடலாம். ஆனா கண்ணன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க நம்மாத்துல இருக்கிற ஒரே பெரியவர் சாரங்க மாமா தான். அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்? சாரங்க மாமா தேசிகாச்சாரி மாமா மேல பயங்கர மரியாதை வச்சிருக்கார். அவரை கேட்காம இவர் எதுவுமே செய்யறதில்ல. நாம கண்ணன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா முதல்ல மாமா போய் தேசிகாச்சாரிட்ட தான் பேசுவார். அவர் பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவர் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். தேசிகாச்சாரி மாமாக்கு தான் கண்ணன் முதலாளி குடும்பத்தை கண்டாலே பிடிக்கலையே. அதனால நிச்சயமா அவர் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். தேசிகாச்சாரி சம்மதிக்கலன்னா என்னமா, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்படி இல்லம்மா, அவர் பேச்ச கேட்டுட்டு மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா என்ன பண்றது? இத பாரு மைதிலி, நமக்கு கண்ணனோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ அடுத்தவங்கள பத்தி அனாவசியமா கவலைப்படாத. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நானும் கண்ணனும் இந்த அளவுக்கு வசதியா இருக்கோம்னா அதுக்கு காரணமே சாரங்க மாமா தான். அவரோட பேச்ச அப்படி சட்டுன்னு உதறி தள்ள முடியுமா? மைதிலி, உனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா இதுவேற முளைச்சிருக்கா. அந்த தேசிகாச்சாரி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க மாமா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாலும் அதனை கேட்டு நடக்கணுங்கிற அவசியம் ஒன்னும் இல்லம்மா. சரிம்மா, நான் கண்ணங்கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுட்டு முடிவு பண்றேன். அதான் நல்லது. நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காம நிம்மதியா இரு. என்ன என்னன்னா,
எனக்கு கல்யாணமா? என்ன சொல்ற நீ? ஆமாண்டி, நீ இருக்கிறப்ப நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது நனாக்காது. என்னண்ணா புரிஞ்சுதான் பேசுறியா நீ? இப்போ உன் கல்யாணம் நீயும் லக்ஷ்மி மணியும் ஒன்னு சேரத்துக்கு மட்டும் இல்ல, பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பமும் அத்திம்பேர் குடும்பமும் ஒன்னு சேரதே இந்த கல்யாணத்துலதான் இருக்கு. அதனால இப்ப எனக்கு கல்யாணம் ஆறத விட உனக்கு கல்யாணம் ஆறதா இப்ப முக்கியம். என் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு எனக்கு புரியுறது. அதுக்காக உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கல்யாணம் நடக்கணுங்கிற அவசரமோ அவசியமோ இல்ல. இத பத்தி நான் அம்மா கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இனி உன்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பாக்கி. ஒரு அண்ணனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா நம்ம அண்ணன் தங்க மாதிரியா பழகுறோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகுறோம்? சண்டை போட்டாலும் சரி, சமாதானமானாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகுறோம்? சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட ஆள் ஹஸ்பண்டா வரணும்னு உன் மனசுல நினச்சிட்டு இருக்கியோ அதை அப்படியே பழிச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஓகே? ஐயோ அண்ணா, என்ன கம்பேர் பண்ணாத. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். அப்ப எனக்கும் கல்யாணம் வேண்டாம். அத்துமேர் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா என்ன, சேராட்டி நமக்கு என்ன? நீ உன் இஷ்டம் போல இரு, நான் என் இஷ்டம் போல இருக்க. என்ன நீ அவனா இப்படி கோச்சுண்டா என்ன அர்த்தம்? பின்ன கோச்சுக்காம என்னென்ன பண்ண சொல்ற? நீ கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னா நான் கூட தான் கோச்சுப்பேன். என்ன, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறே இல்லையா? எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லு. என்னடி யோசிக்கிற, உனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லுடி. என்றன் ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான், நெஞ்சம் ஈனக்கவலைகள் எய்திடும் போதினில் இதம் சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான், உழைக்கும் வழிவினையாளும் வழிபயன் உண்ணும் வழியுரைப்பான். அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரைநொடிக்குள் வருவான், மழைக்கு கூடை பசி நேர்த்து உணவு என்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். ஏண்டே வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டா நீ பாட்டுக்கு பாரதியார் கவிதையை படிச்சுட்டு இருக்க? என்னடி இது? கண்ணன் தாங்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கறத பத்தி பாரதியார் எழுதின கவிதை இது. என் ஹஸ்பண்டும் என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது. பசிக்கு உணவா, மழைக்கு கூடையா, என் வாழ்க்கைக்கு எல்லாமே அவரை தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? ஆமாண்ணா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாரு? நான் இப்போ படிச்ச கவிதையில கடைசியா சொன்ன பேர் கண்ணனா? ஆமாண்ணா. நம்ம கண்ணனா? காதல்னா உடனே ஏதோ இந்த காலத்துல படங்கள்ல வர காதல் நினைச்சிடாத. நாங்க பார்த்த முதல் பார்வையிலே இந்த காதல் வந்துடல. பார்த்து பழகி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எங்களுக்குள்ள காதலே வந்தது. இந்த உலகத்தை நேசிக்கிற மனசு இருக்கிற எல்லாருக்குமே காதல் நிச்சயமா வரும். அப்படிப்பட்ட மனசு இருக்கிற கண்ணனை விரும்புறது தப்பாண்ணா? அண்ணா, என்னண்ணா சைலண்டா இருக்க? உனக்கு பிடிக்கலையா? இந்த விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சீங்களே, அதான் எனக்கு பிடிக்கல. ஏன் என்கிட்ட மறைச்ச? மறைக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லைண்ணா. ஆனா இத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் புரியல. கோதை, கண்ணன் உன்கிட்ட பேசுனது பழகுனது இதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாதுடே. கண்ண மாதிரி நல்ல மாப்பிள்ளைய என்னாலையும் அப்பாவாலையும் சத்தியமா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. நான் கண்ணனோட ஃப்ரெண்டா மட்டும் சொல்ல, கண்ணன் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பாங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். குட் செலக்ஷன். தேங்க்யூண்ணா. நீ என்னவோ ஈஸியா சம்மதிச்சுட்ட, ஆனா அப்பா அம்மாவை நினைச்சாதான் என் வயித்துல புளிய கரைக்கிறது. நீதான் புதுமை பெண்ணாச்சே, இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? சரி, அப்பா அம்மா கிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். அப்புறம் அவங்களாலையும் கண்ணனை வேணான்னு சொல்ல முடியாது. Thank you, Na. Thank you so much. Hey, Kodha. Sorry, Da.
இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரே பிஸி ஒர்க், அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. அதான் இப்போ ஃபோன் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு கோவம்? ஓகேடா அப்புறம் பேசுறேன், பாய். யாரா ஃபோன்ல? கோதை இல்ல. அதாம்மா, நம்ம கோதையோட அண்ணா அமுதன் ஃபோன் பண்ணிருந்தான், அதான் பேசிட்டு இருந்தேன். ஏண்டா அமுதன் கிட்ட பேசுறதுக்கு இந்த கொட்டற பணியில மொட்டை மாடிக்கு வரணுமா? மா, சாப்பிட்டுட்டு காத்து வாங்குறதுக்காக மாடிக்கு வந்தேன், அந்த நேரத்துல ஃபோன் பண்ணா பேசிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, இப்ப நீ எதுக்கு இந்த நேரத்துல மாடிக்கு வந்த? அத முதல்ல சொல்லு. ஒண்ணும் இல்லடா. அம்மா என்னன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்லப்பா, சாரங்க மாமா மூலமா ஒரு பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு. இடம் நல்ல இடமா இருக்கு, ஜாதகமும் பொருந்திருக்கு. உங்ககிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு. அம்மா, எத்தனை தடவமா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ தாண்டா என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னா உனக்கு எப்பதான் ஒரு நல்லதை பண்ணி நான் பாக்கற சொல்லு. ப்ளீஸ்மா, இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாத. சரி, நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சொல்லு கண்ணா. பெத்த அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம் புள்ள கிட்ட இருக்குன்னா அது நிச்சயமா ஏதோ தப்பான விஷயமா தான் இருக்கும். மா, நான் உன் புள்ளம்மா, நான் தப்பா நடப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்போ நீ கோதையை காதலிக்கலன்னு சொல்றியா? பதில் சொல்லுடா, ஏன் தலையை குனிஞ்சு நிக்கிற? ஏம்மா, காதலிக்கிறது தப்பாம்மா? காதலிக்கிறது தப்பா சரியாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. என்கிட்ட சொல்லாம அதை மறைச்ச பாரு, அது ரொம்ப பெரிய தப்புடா. டே, ஒரு நல்ல பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லடா. எங்கேயாவது கெட்டி மேல சத்தம் கேட்டா இந்த சத்தம் நம்மாத்துல கேட்காதான்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிருக்கேன்டா. டே, உன்னை பத்தியே எப்பவும் நினைச்சிட்டு இருக்க எங்கிட்ட போய் இந்த விஷயத்த மறைச்சிட்டியடா. நல்ல வேளை வைதேகி மட்டும் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னா நான் பைத்தியம் மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பேன். கோதை நானும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம்மா. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லம்மா. ஆனா இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் தடுமாறிட்டு இருந்தேன். நான் நிறைய தடவை கோதையை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேம்மா. உன்ன மாதிரியே என் மேல அன்பு காட்டுறவம்மா கோதை. சரி, இந்த விஷயம் அவ அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஆனா கோதையோட கம்பெனி எம்டிக்கு இந்த விஷயம் தெரியும். எங்க காதல புரிஞ்சுட்டு அவர் எங்களுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிட்டார். அந்த எம்டி யாருடா? அவர் என்ன பெத்த அப்பாவா? யாரோ ஒரு எம்டி சப்போர்ட் பண்ணிட்டா நீ கோதை கழுத்துல தாலியை கட்டிடுவியா? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடா, உன்னை பெத்த எனக்கும் தெரியாது, அவளை பெத்தவாளுக்கும் தெரியாது, இந்த லவ் எப்படி சரியா வரும்? அதெல்லாம் சரியா வரும்மா, நீ மட்டும் எங்களுக்கு துணையாரு, அது போதும். கோதையோட அப்பா அம்மா ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவ? பலி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலை நிதியா, பூம்பாவை ராதை குஞ்சம் பெண்பாவை சீதை குஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை.